வருமான வரித்துறை சோதனை. எனது சகோதரர் இல்லம், உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் என பல இடங்களில் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக இன்று காலை சில தொலைக்காட்சிகளும் சில பத்திரிகையினுடைய சமூக வலைதளத்திலும் வெளியிடப்பட்டதைப் போல எனது இல்லத்தில் இதுபோன்ற சோதனைகள் எதுவும் நடைபெறவில்லை என்பதை உங்களுக்கு முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற்றாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். முதலில் இந்த பேட்டியை கொடுப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று நடைபெறுகின்ற இந்த சோதனை குறித்து கழகத்தினுடைய அமைப்புச் செயலாளர் போற்றுதலுக்குரிய அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மிக தெளிவான விளக்கங்களை சற்று முன் அளித்திருக்கின்றார்கள். எனவே நான் நன்றி இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கு நடைபெற்ற சில விரும்பத்தகாத செயல்கள் குறித்தும் எதனால் அது ஏற்பட்டது என்பது குறித்தும் எங்களுடைய அண்ணன் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் மிக தெளிவாக விளக்கங்களை தந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சோதனை என்பது புதிதாக நான் எதிர்கொள்வதல்ல, நாங்கள் எதிர்கொள்வதல்ல. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கு இறுதி பிரச்சாரத்திற்கு முன்பாக இதுபோன்ற சோதனைகளை, வருமான வரித்துறையினுடைய சோதனைகளை எதிர்கொண்டோம். தேர்தலினுடைய இறுதி பிரச்சாரத்தை நெருங்குகின்ற நாட்கள் அவசியம் நேரில் வர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். அப்பொழுது கூட சொன்னோம், வாக்குப்பதிவுக்கு முன்பாக எங்களை வரவழைத்து சோதனை என்ற பெயரில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு தடை செய்வதற்கான முயற்சிகளாக அது இருக்கும் என்று பிரச்சாரம் முடியட்டும், அதற்கு முன்பாக நீங்கள் என்ன நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுங்கள், முடிந்தால் வீடுகளுக்கு முழுவதுமாக சீல் வைத்தாலும் சரி, அல்லது வீட்டில் என்னுடைய பெற்றோர்களுக்கு என்றால் அவரிடத்திலே அவர்களுக்கு முன்பாக சோதனைகளை நடத்தி முழுவதுமாக என்ன நீங்கள் கைப்பற்றீர்களோ அதை அவரிடத்திலே கையொப்பம் பெற்றுக்கொண்டு சோதனையை நிறைவு செய்யுங்கள். தேர்தல் முடிந்த பிறகு அதற்கான விளக்கங்களை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, இப்படி வருமான வரித்துறை சோதனை என்பது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் இதுபோன்று நடைபெற்றது. இப்பொழுது எனது இல்லம் தவிர எனது சகோதரர் இல்லம், நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் என பலதரப்பட்ட இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் என்ன ஒரு சிறப்பு செய்தின்னு கேட்டிங்கன்னா, இன்று வருமான வரித்துறை சோதனை நடத்துகின்ற பெரும்பான்மை இடங்கள், முழுவதுமான இடங்கள் ஏற்கனவே அவர்கள் அனைவரும் வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள். வருமான வரியை யாரும் ஏமாற்றக்கூடியவர்கள் அல்ல, வருமான வரியை செலுத்தக்கூடியவர்கள். இன்று சோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அந்த விரும்பத்தகாத சம்பவங்களை தொடர்ந்து உடனடியாக கரூருக்கு நான் தொடர்பு கொண்டு நிர்வாக பெருமக்கள் யாரும் சோதனை நடைபெறுகின்ற இடங்களில் இருக்கக்கூடாது, முழு ஒத்துழைப்பை சோதனைக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். எனவே சொன்ன உடனே அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள். எத்தனை இடங்கள் நடைபெற்றாலும் அவர்கள் கேட்கின்ற ஆவணங்களை வழங்குவதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். எவ்வளவு நாட்கள் நடத்தினாலும் முழு ஒத்துழைப்பை வழங்குவதற்கும் அவர்கள் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இந்த சோதனை என்பது, வருமான வரித்துறை சோதனை என்பது, எதிர்கொள்வதற்கு என்னோடு என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள் அனைவரும் தயாராகத்தான் இருக்கின்றார்கள். எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்துல, இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லணும்னா, இந்த சோதனை முழுவதும் நிறைவு பெற்ற பிறகு என்னென்ன நடைமுறைகள் அங்கே பின்பற்றப்பட்டிருக்கிறது, என்னென்ன கைப்பற்றப்பட்டிருக்கிறது, என்ன கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து அதன் பிறகு முழுவதுமாக உங்களிடத்திலே நான் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆகையால் முழு சோதனை நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ பதிவு எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. வருமான வரித்துறைக்கு சென்றவர்கள் சற்று நேரம் வீட்டின் முன்பு காத்திருக்காமல், அதிகாலை நேரம் வீட்டிலே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் தம்பியினுடைய இல்லத்தில், அப்போ சோதனைக்கு செல்லக்கூடியவர்கள் பெல் அடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கதவு நீக்குவாங்க. வீட்டில் இருக்காங்க, தம்பி மட்டும் இல்லை, வீட்டில் இல்லை, வெளியூர் போயிருக்காரு. ஆக வீட்டில் இருக்கக்கூடிய கதவை திறப்பதற்கு முன்பாகவே கேட்டில் ஏறி குதித்து உள்ளே சென்ற வீடியோ எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். என்ன நடந்ததுன்னு திரும்ப நான் விசாரிக்கணும். அதனால் அந்த விசாரணை முடிகின்ற வரை, அந்த விசாரணைக்குள் முழு ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். அதான் நம்மளுடைய கடமை, அதான் நம்மளுடைய நிச்சயமாக. சோதனையை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய எங்களுக்கு அறிமுகமானவர்கள், சிலர் அறிமுகம் இல்லாத இடங்களுக்கு கூட அவர்கள் சென்றிருக்கின்றார்கள்.
நீங்கள் எனக்கு நண்பர்னால் உங்களுடைய நண்பர் வீட்டுக்கும் அவங்க போயிருக்காங்க. இப்போ அது மாதிரி அதுக்கு அவருடைய நண்பர் வீட்டுக்கும் போயிருக்காங்க. அந்த மாதிரி தொடராக செயின் லிங்க் மாதிரியும் போயிருக்காங்க. பார்த்த வரைக்கும் வந்த தகவலின் அடிப்படையில் அகில முழுவதும் நிறைவு பெற்ற பிறகு மீண்டும் ஒரு முறை நான் உங்களை சந்திக்கின்றேன். முழு விவரங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு செய்திகள் போடுறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இப்போ எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் ஒரு 40 இடங்களுக்கு மேற்பட்ட பகுதிகளில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்ங்கிறது இன்னும் முழுவதுமாக வரப்பெற்ற பிறகுதான் எத்தனை இடங்கள் என்பதை இறுதி செய்ய முடியும். இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உங்களுடைய இந்த கேள்விக்கு முன்பாக அவர் அதே கேள்வி தான் அவர் கேட்டார். அது சம்மந்தமாக காவல்துறை கண்காணிப்பால் அது சம்மந்தமான விளக்கங்களையும் கொடுத்துருக்காரு. அதைத்தான் நானும் முன்னாடி சொன்னேன். செவ்வரேறி குதித்து உள்ளே போயிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். அது சம்மந்தமாக எங்களுடைய அரசு பாரதி அவர்கள் அறிவாலயத்தில் மிக தெளிவான விளக்கங்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அதையே கருத்துக்கள் நானும் திரும்ப முன்மொழிவது சரியாக இருக்காது. ஏன்னா அவர் சொன்ன கருத்துக்களை இதில் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தான் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு எந்த விதமான தகவலும் இல்லை, எந்த பாதுகாப்பும் கேட்கல. பாதுகாப்பே கேட்காம எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? அதாவது ஒரு விஷயம், வருமான வரித்துறையினுடைய சோதனையை நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரே ஃபோனில் எல்லாத்தையும் விலகி போக சொல்கிறாங்க. இருந்து யாரும் நிற்கக்கூடாது, முழுமையான சோதனை நடைபெறட்டும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்சி அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் வர வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்து சேர் போட்டு சாமியான பந்து போட்டு அன்றைக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்க. நீங்களும் சில பேர் லைவும் போட்டீங்க. எது வந்து நேர்மையான விசாரணை எதிர்கொள்வதற்கு சாத்தியமாக இருக்கும்? நாங்கள் ரெடியாக இருக்கோம், எங்களை சார்ந்தவர்கள் ரெடியாக இருக்காங்க. இதே மாதிரி தான் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் இது போன்ற சோதனைகள் நடைபெற்றதுன்னு ஆரம்பத்திலே நான் சொன்னேன். அகையால் வந்து ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். நான் 1996 முதல் முறையாக ஒன்றிய குழு உறுப்பினராக சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றேன். அன்று தொடர்ந்து இன்று வரை 26 காலம் நேரத்தால் பொதுவாழ்வில் குறிப்பாக கரூர் மக்கள் தொடர்ந்து வெற்றி பெற செய்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவராக, தமிழ்நாட்டினுடைய குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக சிறந்த ஆட்சியை நடத்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை அரவக்குறிச்சியில் வழங்கி, அதன் தொடர்ச்சியாக கரூரில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பையும் வழங்கி, வெற்றிக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்து அதன் பிறகு அமைச்சரவையிலும் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே மக்கள் அங்கீகரிக்கக்கூடிய எங்களுடைய தலைமை, எங்களுடைய கழகத் தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை எனக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகையால் வருமான வரித்துறை சோதனை என்ற பெயரில் யார் ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் சட்டப்படி அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளட்டும். யாராவது வருமான வரியிலே செலுத்த வேண்டிய வரியை ஏய்ப்பு செய்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மாறாக சுவரேறி குதித்து உள்ளே செல்வது அது போன்ற விருப்பம் இப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா சொல்லுங்கள். உங்கள் வீட்டு காலையில் வர்றாங்க, பெல் அடிக்கிறாங்க, அதிகாலையில் நீங்கள் திறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குறைஞ்சபட்சம் ஒரு மூஞ்சியாவது கழுவிட்டு வந்தானே கதவை திறக்கணும், அடித்தோடனே திறந்துட முடியுமா? அது மாதிரி சில விரும்பத்தகாத சம்பவங்களும் நடந்திருக்கு. உடனடியாக எங்களுடைய நிர்வாக பெருமக்களை அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் மாதிரி அறிவுறுத்தப்பட்டவுடன் உடனடியாக சென்று விட்டார்கள். இன்னும் ஒரு கருத்தை நான் உங்களிடத்திலே முன்வைக்கின்றேன். 2006 சட்டமன்றத்தினுடைய முதல் தேர்தல், அந்த தேர்தலில் நான் வேட்பு மனுவில் என்ன தாக்கல் செய்தனோ அதன் பிறகு இன்று வரை இடையிலே ஒரு சொத்து என் பெயரிலிருந்து நான் விற்பனை செய்திருக்கின்றேன். பத்ராபிஸில் போய் நான் கையெழுத்து போட்டு அந்த சொத்தை விற்றுருக்கிறேன். 2006 தொடங்கி இன்று வரை ஒரு சதுரடி நிலம் கூட நானோ, எனது குடும்ப உறுப்பினர்களோ, எனது தந்தையோ தாயோ, எனது சகோதரனோ, யாரும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பெயரில் நாங்கள் பதிவு செய்யவில்லை, வாங்கவில்லை. அதுபோன்ற நடவடிக்கைகள் எப்பொழுதும் ஈடுபட மாட்டோம். சில பேர் வந்து சில தினங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தீர்கள் என்னுடைய சகோதரருடைய இல்லம் குறித்து. அது ஒரு உண்மை, இந்த நேரத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரமாக இதை கருதுகிறேன். என்னுடைய தம்பி மனைவியினுடைய தாயார், அதாவது எனது தம்பி மாமியார், அவர்கள்
தங்களுடைய மகள்களுக்கு தன்னுடைய சொத்துக்களை தானமாக கொடுக்கின்றார், என்ன சொல்கிறார், கிஃப்ட் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கப்பட்ட இடம்தான் தம்பி மனைவிக்கு கொடுக்கப்பட்ட, தம்பி மனைவியினுடைய பெயரில் இருக்கக்கூடிய இடம்தான் வீடு கட்டுவதாக சொல்லப்படுகின்ற அந்த இடம். அது என்ன உண்மைத்தன்மை என்று தெரிந்து கொள்ளாமல் அது குறித்தும் சிலர் சமூக வலைத்தளங்களை பதிவிட்டார்கள், அதையும் சில பேர் கருத்துக்களையும் முன்வைத்தார்கள். நான் வந்து இது சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அதை பயன்படுத்திக்கிறேன், என்ன நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். தம்பி மாமியார் தம்பியினுடைய மனைவிக்கு, அதாவது அவங்களுடைய மகளுக்கு தன்னுடைய சொத்தை மகளுக்கு கிஃப்ட் டிடி கொடுக்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? ஏன்னா இப்போ மாமனார் இறந்துட்டாங்க, அடுத்து மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ இருக்கக்கூடிய சொத்துக்களை அவங்க கொடுக்குறது அவங்களுடைய கடமை. எல்லாம் நம்மளும் அதானே செய்வோம், நம்முடைய பெரியவர்களும் அதானே செய்வாங்க. ரெண்டு பேர் மூணு பேர் பசங்க இருந்தால் ரெண்டு மூணு பொண்ணுங்க இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இருக்கிற சொத்தை பிரித்து இன்ன நேரம் நீங்கள் வச்சுக்கான்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட இடங்கள் அது. அதில் அதில் வந்து இப்போ நான் ஒரு தெளிவான அந்த கருத்தையும் முன்வைக்கின்றேன். எனவே எங்களுடைய குடும்பத்தில் இதுவரை யாரும் 2006 பிறகு எந்த விதமான புதிய சொத்துக்களை வாங்கவில்லை, இனி வாங்கவும் மாட்டோம். அதை நான் தேர்தலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றேன். புதிய சொத்துக்கள் நிச்சயமாக எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் நிச்சயமாக இருக்காது, நாங்கள் கண்டிப்பாக வாங்கவும் மாட்டோம். இருக்கின்ற சொத்துக்களே எங்களுக்கு போதுமானது, மக்கள் கொடுக்கின்ற அங்கீகாரமே போதுமானது, எங்கள் தலைவர் எங்கள் முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய, நான் நினைத்து பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து இயக்க பணியாற்றக்கூடிய அரசு பணியாற்றக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை வழங்கியிருக்கின்றார். என் வாழ்நாள் முழுக்க அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன், நன்றியுணர்வோடு பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாதம் பணிந்த நன்றி அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த சோதனைகள் வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எதிர்கொள்வது எங்களுக்கு புரிதல்ல, நானாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, நண்பர்களோ உறவினர்களோ, இது புரிதல்ல. ஏற்கனவே பல முறை இந்த சோதனைகளை சந்தித்தவர்கள், ஆகையால் இதில் வந்து ஏதேனும் தவறுகள் இருப்பதாக வருமான வரித்துறை சுட்டி காட்டினால் நிச்சயமாக அதை சரி செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஏற்கனவே அனைவரும் வந்து வருமான வரி செலுத்தக்கூடியவர்கள், யாரும் வருமான வரி செலுத்தாதவங்க கிடையாது, அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கிறவங்க தான். அது போன்றதை எங்கிட்ட கருத்துக்களை சொல்கின்ற பொழுது சொன்னார்கள், இப்பொழுது நான் சில நேரத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், நாங்கள் எந்த இடத்துலையும் வரி ஏய்ப்பு செய்யவில்லை, ஆனால் இந்த விசாரணைக்கு பிறகு அப்படி ஏதேனும் அவர்கள் கண்டுபிடித்து அப்படி இருப்பதாக சொன்னாலும் கூட அதை சரி செய்வதற்கு நாங்கள் தயாராக தான் சொல்கிறோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சோதனையை எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் முழு ஒத்துழைப்பை கொடுத்து வருமான வரித்துறை என்னென்ன ஆவணங்களை கேட்கிறதோ அதையெல்லாம் வழங்கி எத்தனை நாட்கள் நடத்தினாலும் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து வருமான வரித்துறையுடைய சோதனை நிறைவு பெற்று அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் பதிலளித்து தேவை ஏற்பட்டால் அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்கிறாரோ அதன் பிறகு நடவடிக்கை அதன் மீது அடுத்த கட்டம். 40 மேற்பட்ட இடங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதாவது யாரும் இது வரைக்கும் வந்து இந்தந்த இடங்கள்ங்கிறது யாராவது சில பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தகவல் சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில பேர் இப்போ நீங்கள் தொலைக்காட்சியில் போடுறீங்க, நான் விசாரித்த வகையில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிந்தவர்கள் என்னுடைய நண்பர்களை விசாரித்த வகையில் 40 மேற்பட்ட இடங்கள் என்று சில இடங்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். நீங்கள் சொன்ன இடங்களும் நான் இனிமேல் தான் கேட்கணும். ஏன்னா இப்போ முடிச்சுட்டு நான் காலையில் வந்து 9 நான் வீட்டில் தான் இருந்தேன், 9 பிறகு கிளம்பி வந்து நான் இப்போ பார்வையாளர்களை அலுவலகத்தில் சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து ஆய்வுக் கூட்டத்துக்கு போயிட்டு ஆய்வுக் கூட்டம் முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கலாம் என்று இருந்தேன். எங்களுடைய அமைப்பு செயலர் அண்ணன் அவர்கள் பத்திரிகைகளை சந்தித்ததால் நான் சற்று நேரம் கழித்து உங்களை சந்தித்தேன். பாஜக தமிழக தலைவர் திரு அண்ணாமலை ஏற்கனவே அவர் வீட்டில் ரைடு நடக்கும் போது, அதாவது உங்க இல்லங்களில் வந்து ரைடு நடக்கும் சொல்லியிருந்தாரு, அது இப்போ நடக்குது அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். அது வந்து எங்களுடைய அமைப்பு சார் கொடுத்த இடம், தலைமை எங்களுடைய தலைமை கழகம், அண்ணா அறிவாலயம், அரசியல் சார்ந்த அவர் கருத்துக்கள் இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். அவர் முன்மொழிந்த கருத்துக்களை நான் வழிமொழிகின்றேன். இது வந்து தலைமைச் செயலகம், அரசு அலுவலகம். எனவே இங்கே வந்து வருமான வரித்துறை சோதனைகளுக்கான விளக்கங்களை மட்டுமே உங்களிடத்தில் முன்வைக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த சோதனை நிறைவு பெற்ற பிறகு நிச்சயமாக நான் எனது இல்லத்திலோ அல்லது வேறு இடத்திலோ உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் கேட்கின்ற அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கின்றேன். திரும்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் கொஞ்சம் எடுத்து பாருங்க. அதாவது சில நேரங்கள் என்னன்னா, யாரோ ஒருத்தர் சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்புகின்ற பொழுது சார் என்னன்னா, ஒரு கருத்தை சொல்றவங்க மட்டும் வழக்கு உட்பட மாட்டாங்க, அந்த சொல்லக்கூடிய கருத்து சரியா தவறா என்பதை பார்த்து செய்தி வெளியிட வேண்டும். தவறான கருத்துக்களை சொல்றது அப்படியே செய்தியை வெளியிட்டா செய்தி வெளியிடக்கூடியவர்களும் பொறுப்பாளர் ஆவாங்க, உண்டா இல்லையா? சரியா தப்பா? சரியான கருத்துக்களா தவறான கருத்துக்களான்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்று தவறாக எடுத்துக்க வேண்டாம். வருஷத்துக்கே வந்து 40,000-45,000 கோடிக்கு தான் வந்து டாஸ்மாக் விற்பனை இருக்குது. நான் இது அரசியலுக்காக சொல்லலை,
ஆனால் 100,000 கோடி வந்து ஊழல்னு ஒருத்தர் கருத்தை சொல்கிறாரு. அது எல்லாரும் அதுவும் லைவில் வைக்கிறீங்க, செய்திகள் போடுறீங்க, ஒரு உண்மைத்தன்மையை தெரிந்து கொள்ளணும்னு நான் சொல்லேன். நான் ஒன்றும் தவறாக சொல்லலை. கொஞ்சம் நீங்கள் வந்து எங்ககிட்ட கூட கேட்கலாம், இப்போ என்கிட்ட கேட்கலாம், எம்டிகிட்ட கேட்கலாம், ஹோம் செக்ரட்டரிகிட்ட கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். என்னப்பா இருக்குது இப்படி ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்களே, நீங்கள் இது குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக சொல். அவ்வளோ அவசரமாக செய்திகள் போட வேண்டியதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற போட்டியில் வந்து யார் செய்தியை முதலாடுறது அப்படிங்கிறதுக்காக வந்து எதையோ கிடைச்ச செய்தியெல்லாம் போடுவது என்பது கொஞ்சம் நீங்கள் மாற்றிங்கன்னு சொல்கிறேன். ஒன்று தவறாக சொல்லலை நான், செய்திகளை தெரிந்து கொண்டு விளக்கங்களை தெரிந்து கொண்டு இது சரியா தவறா என்பதை தெரிந்து கொண்டு செய்திகளை வெளியிடுங்கன்னு தான் சொல்கிறேன். அதனால தான் வந்து தம்பியினுடைய இல்லத்தை பற்றி கூட சொன்னேன், அது எங்கேருந்து வந்த சொத்து, எப்படி வரப்பட்ட சொத்து அப்படிங்கிறது, அது விளக்கங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதை நான் திரும்பவும் நான் வலியுறுத்தி சொல்கிறேன், 2006 பிறகு. ஏன்னா வந்து குறிப்பாக சொன்னால் நான் 96 பிறகு, நான் முதல் முதலாக வந்து ஒன்றிய கவுன்சிலர் நின்ற பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை ஆண்டுகளில் எந்த விதமான சொத்துக்களும் நாங்கள் வாங்கவில்லை, ஒரு சென்ட் நிலம் கூட, ஒரு சதுரடி நிலம் கூட நாங்கள் வாங்கியதில்லை. சார், சிஎம் வெளிநாடு போனதுலேயே அந்த ஒரு வார்த்தைகள் வந்து உங்களை சுற்றி சுற்றி அது ஒரு பக்கம் வருது, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன், சொல்ல இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பிரதர் ஒரு கேள்வி கேட்டார். இல்லை சார், இல்லை இருக்கு, நான் என்ன சொல்கிறேன், ஒரு கருத்தை வந்து இப்போ வந்து அந்த பாதுகாப்பு கொடுக்கணும், இந்த பாதுகாப்பு கொடுக்கணும். கொஞ்சம் முன்னாடி நானும் லைவில் பார்த்தேன், சொன்னார்ல அவர் வந்து அவங்களோட அமைச்சர்களாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் சோதனை நடக்கும்போது என்ன கற்றுக்கிட்டுனாங்க, என்ன சொன்னாங்க, அப்போ என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்க, இன்றைக்கி என்ன கருத்தை சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் கொஞ்சம் சொல்லட்டுமா, இது அரசியலாக வேண்டாங்கிறதுக்காக தவிர்த்தேன் நான். அவ்வளோ செய்திகள் வந்து வெளியிட்டாங்களே, தம்பி மாமியார் கொடுத்த சொத்துக்கே அப்படி செய்தி வெளியிட்டாங்க. இந்த தேர்தலில் என்னை எதிர்த்து கருவில் போட்டிக்கிட்ட ஒரு 8,000 சதவீதம் வீடு கட்டுறது, நான் இது வரைக்கும் பேர் சொன்னதில்லை, 8,000 சதவீதம் வீடு கட்டுறாரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், குறிப்பாக சில இங்கே இருக்கக்கூடிய சில சேனலுடைய ரிப்போர்ட்டர்ஸுக்கும் அந்த வீடு கட்டுறதெல்லாம் தெரியும். அப்போ சில நேரங்கள் வந்து உண்மை மறைக்கப்படுகிறது, சில நேரங்கள் வந்து உண்மை முழுவதுமாக மறைக்கப்படுகிறது. அதுதான் வந்து சில நேரங்கள் வந்து நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கோம். அதனால் தயவு செய்து நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது, முழுவதுமாக சோதனை நிறைவு பெற்ற பிறகு என்ன முழு நிலவரம் என்பதை உங்களிடத்துல நான் எடுத்து சொல்றேன். இல்லை, அது சோசியல் மீடியாவிலே போயிட்டு இருக்கு, பார்க்கலையா? அதான் சோசியல் மீடியாவிலே போயிட்டு இருக்கு, நான் இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து, சமூக வலைத்தளங்களில் தான் நானே இப்போ பார்த்தேன், நல்லா பார்த்து நான் அதை வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க தனியாக, சோசியல் மீடியா குரூப்லேயும் போயிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்துக்க சார், நீங்கள் மற்றதெல்லாம் நன்றி, மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.